வணக்கம் நண்பர்களே, உங்களே மீண்டும் தமிழ் எம்சி காமிக் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போர். போர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கரோட ரூலர்னு சொல்லலாம். அவரை பற்றின சின்னதாக ஒரு ஆரிஜின் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். சரி நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் வந்து ஆஸ்கார்டு வரலாற்றை பற்றியும் ஆஸ்கார்டு வரலாற்றில் வந்து போர் எப்படி இடம்பெற்றிருக்காங்க பற்றியும் பார்ப்போம். ஆஸ்கார்டு முதல்ல எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 9 கிரகங்களையும் கட்டுப்படுத்தி அதன் பிறகு ஆஸ்கார்டானது உருவாக்கப்பட்டிருக்கும். ஆஸ்கார்டு உருவாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரிசன் அப்படிங்கிற மன்னர் தான் உருவாக்கியிருப்பார். இவர் வந்து ஆஸ்கார்டோட முதல் மன்னன் சொல்லலாம், இல்லைன்னா முதல் கடவுள்னே சொல்லலாம். இவருக்கு பிறந்த குழந்தை தான் போர். போர் வந்து ரொம்ப வலிமையான ஆஸ்கார்டாக விளங்கினார். மேலும் போரோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர் பூரிசன். இவருடைய காலகட்டத்தில் தான் 9 உலகங்களும் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. மேலும் இவர் தான் ரொம்ப சிறந்த மன்னனாகவும் திகழ்ந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா போருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஓடின் போர்சன், அதாவது நம்ம ஓடின். ஓடின் வந்து இப்போ இருக்கிற ஆஸ்கார்டோட ராஜா. சாரி, இப்போ ஆஸ்கார்டோட ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தார். தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓடினோட மகன். இப்போ நம்ம போர் புருஷனோட பவரை பற்றி பார்ப்போம். போர் புருஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆஸ்கார்டுன்னு சொல்லியிருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து லிமிட்லெஸ் எனர்ஜி உடையவர். லிமிட்லெஸ் எனர்ஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம ஓடினோட படையே இவர் நோக்கி அனுப்பினாலும் இவர் ஒரு ஆளாக சொல்லப்போனால் தனியாளாக இருந்து அவருக்கு அத்தனை பேர் கூட சண்டை போடுவார். எவ்வளோ சண்டை போட்டாலும் வந்து டயர்டே ஆக மாட்டார். இவரோட மெயின் வெப்பன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ், அதாவது வந்து கோடாரி. இதைத்தான் வந்து மேக்ஸிமம் வாருக்கு, அதாவது சண்டைகளுக்கு வந்து பயன்படுத்தியிருப்பார். இவர் வந்து அதிக ஹீலிங் ஃபேக்டர் தன்மையுடைய சொல்லப்போனால் இவரால் அதிக வலியை கூட இவரால் தாங்கிக்க முடியும். இவர் வந்து தோர் ஓடின் மாதிரி இவராலையும் இடிமின்னலை வந்து பயன்படுத்த முடியும். கடைசியாக போர் புருஷனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் செயின்ஸுக்கும் போர் புருஷன் தலைமையில் இருந்த ஆஸ்கார்டிய படைக்கும் ஒரு வார் நடந்துச்சு. அந்த வார் கடைசியில் பார்த்தீங்கன்னா போர் புருஷனோட படையான ஆஸ்கார்டின் அனைவரும் கொல்லப்பட்டாங்க. கடைசியில் வந்து வஞ்சகமாக போர் புருஷனும் கொல்லப்பட்டார். போர் போரிசனோட மரணத்துக்கு பிறகு ஓடின் போர்சன், அதாவது ஓடின் வந்து ஆஸ்கார்டுக்கு வந்து மன்னர் ஆயிட்டார். போர் போரிசன் மூவில எப்படி காட்டப்பட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தோர் த டார்க் வேர்ல்ட் அந்த மூவியில் முதல் மாதிரி அவர் காட்டியிருந்தாங்க. அந்த படத்தில் இவரோட எப்படி ஒரு லைன் ஆரிஜின் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மேலக்கேத் அப்படிங்கிற ஒரு இருளுருக வீரர் வந்து 9 கிரகங்களும் ஒரே நெருக்கட்டில் வரும்போது ஈத்தர் அப்படிங்கிற ஒரு பொருளை பயன்படுத்தி இந்த மொத்த உலகத்தையும் அழிக்கலாம்னு நினைப்பார். அப்போ தான் வந்து இவர் வந்து இவருடைய ஆஸ்கார்டி படை வீரர்களை வச்சு மேலக்கே தடுத்து அந்த ஈத்தர் அப்படிங்கிற பொருளை வந்து அவருக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி அண்டர் வேர்ல்டில் வந்து மறைச்சி வச்சுருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் எம்சி காமிக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம புது வீடியோ வந்து உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.